கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கிறேங்கிற விஷயம் மீனாட்சி அக்காக்கோ தாரணி அக்காக்கோ இல்ல முத்துப்பாண்டி மாமாக்கோ தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எங்களுக்கு சித்தி ஆயிட்ட. அதனால இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதோட இருக்கட்டும். நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். இனிமேலாவது திருந்துற வழிய பாரு. திவ்யா, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உனக்கு பெரிய மனசு. நான் இம்பிட்ட பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சும் என்ன மன்னிக்கிறியம்மா? நீ காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள வக்கீல பார்த்து பழையபடி உங்க நாலு பேருக்கும் சொத்தை சரிசமமா எழுதிடுறேன். இந்த வார்த்தையாச்சும் காப்பாத்த பாரு.